தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு கோவில்களை பற்றி பேசியிருப்பதாக கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் கோவில்களை அரசு ஆக்கிரமித்து வருமானங்களை முறைகேடாக பயன்படுத்துவது போன்ற பொய்யை கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன எனவும் பிரதமர் யாருக்காக பேசுகிறார் யாருடைய குரலை எதிரொலிக்கிறார் எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோவில்களை திமுக அரசு கைப்பற்றி ஆக்கிரமித்துள்ளது. கோவில் சொத்துக்கள் மற்றும் வருமானங்களை முறைகேடாக பயன்படுத்துகிறது என்று பகிரங்கரமாக அவர் பேசியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். மாண்புமிகு பிரதமர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பு வாய்ந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தவறான அவதூறு செய்தியில் சொல்வது சரியா? ஒரு மாநிலத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு மாநிலத்தில் போய் பேசுவது முறையா தர்மமா? திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கோவில்களை அரசு ஆக்கிரமித்தது போலவும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவது போலவும் பொய்யான செய்தியை இந்திய நாட்டின் பிரதமர் கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் யாருக்காக பேசுகிறார்? யாருடைய குரலை எதிரொலிக்கிறார்?